हरि ओम गुरुवे शरणम केकरदा केकरदा ओम सदा शिव समारंभा शंकराचार्य मध्यमां अस्मदाचार्य पर्यन्तां वंदे गुरु परंपरां श्रुति स्मृति पुराणानां आलयं करुणालयं नमामि भगवत्पाद शंकरं लोकशंकरं शंकरं शंकराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वंदे भगवन्तौ पुनः पुनः गुकारस्मन्धकारो वै रुकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते ईश्वरो गुरुरात्मेति मूर्ति भेद विभागिने व्योमवत् व्याप्त देहाय दक्षिणा मूर्तये नमः ॐ भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैस्तुष्टुवाहुंसस्तनूभिः व्यशेम देवहितैयतायुः स्वस्ति न इन्द्रो वृत्तश्रवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति नस्तार्क्ष्यो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्धतातु ॐ शांति 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 हरि ओम श्री गुरुभ्यो नमः हरि ओम मंत्र नंबर 7 नान्तःप्रज्ञम् नान्तःप्रज्ञम् न बहिष्प्रज्ञम् बहिष्प्रज्ञम् नोभयतःप्रज्ञम् नोभयतःप्रज्ञम् न प्रज्ञानगणम् प्रज्ञानगणम् न प्रज्ञम् न प्रज्ञम् न प्रज्ञम् न प्रज्ञम् अदृष्टम् अव्यवहार्यम् अदृष्टम् अव्यवहार्यम् अग्राह्यम् अलक्षणम् अग्राह्यम् अलक्षणम् अचिन्त्यम् अव्यपदेश्यम् अचिन्त्यम् अव्यपदेश्यम् एकात्मप्रत्ययसारम् एकात्मप्रत्ययसारम् प्रपञ्चोपशमम् प्रपञ्चोपशमम् शान्तं शिवमद्वैतम् शान्तम्
चतुर्थं मन्यन्ते स आत्मा स विज्ञेयः। ஸோ இந்த ஏழாவது மந்திரம் வந்து உபனிஷத்துடைய ஏழாவது மந்திரம், ஆத்மாவுடைய நாலாவது பாதா பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். அதனால் வந்து இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் மந்திரம். ஸோ துரியம் அதை பற்றி தான் இங்கே டிஸ்கிரிப்ஷன் கிடைக்கிறது. ஸோ ஒரு இண்டிவிஜுவலோடைய நேச்சரை பற்றி சொல்கிற மந்திரம் இது. இப்போ இந்த மந்திரத்தை வந்து நாம் மூணு பார்ட்ஸாக டிவைட் பண்ணிக்கலாம். நாந்த பிரஜ்யம்லேருந்து ந பிரஜ்யம் அது வரைக்கும் வந்து ஒரு பார்ட்டு, அப்புறம் அத்ருஷ்யம்லேருந்து அவ்யபதேஷ்யம் வரைக்கும் செகண்ட் பார்ட், அப்புறம் ஏகாத்ம பிரத்யய சாரம்லேருந்து சதுர்த்தம் மன்யந்தே அது வரைக்கும் வந்து மூணாவது பார்ட்டு, நாலாவது வந்து ச ஆத்மா ச விஜ்ஞேயா அது வந்து கன்க்ளூஷன். ஸோ நம்ம வந்து போன கிளாஸில் பார்த்தோம், துரிய ஆத்மா அது வந்து வேக்கர் கிடையாது, ட்ரீமர் கிடையாது, ஸ்லீப்பரும் கிடையாது. வேக்கர் அப்படிங்கிறது யார்? யார் வந்து ஜாக்ரத் பிரபஞ்சத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாளோ, ஜாக்ரத் பிரபஞ்சத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸரை வேக்கர்னு சொல்கிறோம், ட்ரீம் பிரபஞ்சத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறவரை ட்ரீமர்னு சொல்கிறோம், ஸ்லீப்பு பிரபஞ்சத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறவரை ஸ்லீப்பர் அப்படின்னு சொல்கிறோம். சரி, இப்போ இந்த காரண பிரபஞ்சத்தை எந்த ஃபார்மில் நாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம்? டோட்டல் பிளாங்க்னஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, பிளாங்க்னஸ் ஃபார்மில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். இப்போ பிளாங்க்னஸ் அப்படின்னா எம்டினஸ் கிடையாது அப்படின்னும் பார்த்தோம், எதுவுமே இல்லை இல்லை அப்படி புரிஞ்சுக்கணும், அது எதுவுமே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் மொத்த யூனிவர்ஸுடைய பொட்டென்ஷியல் ஃபார்ம், ஃபஸ்ட்டு மூணு பாதாவும் வேக்கர் ட்ரீமர் ஸ்லீப்பர் இது மூணுமே வந்து எக்ஸ்பீரியன்சர் பிரமாதா சப்ஜெக்டு. இப்போ துரியமை டிஃபைன் பண்ணும் பொழுது உபநிஷத்து என்ன சொல்கிறது, அது வேக்கர் கிடையாது, ட்ரீமர் கிடையாது, ஸ்லீப்பர் கிடையாது அப்படின்னா அது மூலமாக என்ன தெரிஞ்சுக்கிறோம், துரியம் எக்ஸ்பீரியன்சரே கிடையாது, எதையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது இல்லை. அட் தி சேம் டைம் உபனிஷத் சொல்லிட்டு அது ஜடமும் கிடையாது, எக்ஸ்பீரியன்சர் இல்லைன்னா நீ ஜடம்னு நினச்சுன்றாது, அது ஜடமும் இல்லை. அப்போனா அதோடைய ஓன் ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து அது வந்து எக்ஸ்பீரியன்சர் இல்லை அப்படின்னு சொன்னால் பிரமாதா ந பவதி அது பிரமாதா இல்லை. இப்போ பிரமாத்ரு விலக்ஷணம் வந்து இண்டிகேட் பண்ணப்பட்டது. இப்போ செகண்ட் போர்ஷன் ஆஃப் தி மந்த்ரா அதிருஷ்டம் அதுலேருந்து ஆரம்பித்து எது வரைக்கும் பார்க்கணும், அது அவ்யபதேஷ்யம் வரைக்கும். இப்போ அதிருஷ்டம் அவ்யவஹாரியம் அக்ராஹ்யம் அலக்ஷணம் அதெல்லாம் வந்து என்ன சொல்லிது, இந்த துரியம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணப்படுற ஒரு ஆப்ஜெக்டும் கிடையாது அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ அது வந்து எந்த பிரமாணத்துக்கும் அவைலபிள் இல்லை, அது இப்போ ஞானேந்திரிய கோச்சரம் கிடையாது, கர்மேந்திரிய கோச்சரம் கிடையாது, அனுமான பிரமாண கோச்சரமும் கிடையாது, அந்தக்கரண கோச்சரமும் கிடையாது. இப்போ எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் நாலெட்ஜுக்கும் அது அவைலபிள் இல்லை, அதனால் அது ஆப்ஜெக்டும் கிடையாது அப்படின்னு பார்த்தோம். அப்போ அது எக்ஸ்பீரியன்சர் சப்ஜெக்டும் இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆப்ஜெக்டும் இல்லை. அப்போ அது எதையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதும் இல்லை, அதையும் எதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதும் இல்லை. துரியம் அப்படிங்கிறது சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் டிவிஷன் இல்லாதது, பிரமாத்ரு பிரமாண விலக்ஷண. இல்லைன்னா எப்படி சொல்லிக்கலாம், பிரமாதா பிரமாணம் பிரமேயம் த்ரிபுட்டி ரஹிதா அப்படின்னு சொல்லலாம். யார் பிரமாதா பிரமாணம் பிரமேயம்னா என்னது, பிரமாதான எக்ஸ்பீரியன்சர், பிரமாணம்னா
இன்ஸ்ட்ருமெண்ட்டு எதை வச்சு நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறேன், பிரமேயம்னா நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஆப்ஜெக்ட், இதுதான் த்ரிபுட்டி அப்படின்னு சொல்லுவாள் வேதாந்த லாங்குவேஜில். பிரமாதா, பிரமாணம், பிரமேயம், இது மூணுமே அதுக்கு இல்லை. த்ரிபுட்டி ரஹிதம், அப்போ துவைத ரஹிதம் இப்படின்னு சொல்லலாம். சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் டிவிஷன் கிடையாது, அப்படின்னா துவைத ரஹிதம். அப்புறம் பிரமாதா, பிரமாணம், பிரமேயம் இல்லை, அந்த டிவிஷனும் இல்லை, அப்போ த்ரிபுட்டி ரஹிதம். இப்போ விகல்ப ரஹிதம், அப்போ எந்த டிவிஷனுமே வந்து அதுக்கு இல்லை. இப்போ டிவிஷன்ஸ் இல்லை அப்படின்னா என்ன? டிவிஷன்ஸ் இல்லைன்னா அது எப்படி சொல்லலாம் நம்ம? டிவிஷன் இல்லைன்னா என்ன வார்த்தை யூஸ் பண்ணுவோம்? நிர்விகல்பம். விகல்பரஹிதனா என்ன அர்த்தம்? நிர்விகல்ப வஸ்து, அது வந்து டிவிஷன்லெஸ் ரியாலிட்டி. இப்போ நம்ம வந்து இந்த காரணப்பாதா பற்றி பேசும்பொழுது, காரணப்பாதானா மூணாவது பாதா, டீப் ஸ்லீப் ஸ்டேட், இந்த சுஷுப்தி அவஸ்தா. யாராவது சுஷுப்தி அவஸ்தாவில் பேர்க்கேளா? இருக்கிறவெல்லாம் கையை தூக்குங்கோ. யாருமே தூக்கலைன்னா எல்லாரும் தூங்கின்னு இருக்கேன்னு அர்த்தம். தூக்கினாதானே தூங்கலைன்னு அர்த்தம். அப்போ சுஷுப்தி அவஸ்தாவில் எல்லாமே இப்போ என்ன எப்படி இருக்குன்னு சொல்கிறோம்? ஒன்னா மெர்ஜ் ஆகியிருக்கு. அதுக்கு என்ன பேர் வேற பார்த்தோம்? ஏகீபூதா அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? பிரஜான கணஹா அப்படின்னு சொல்லலாம். சுஷுப்தியிலையும் நாம் வந்து எந்த விதமான டிவிஷன்ஸையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது இல்லை, அதுதான் பிளாங்க்னஸ் அப்படின்னு வேற நம்ம சொல்கிறோம். இப்போ மூணாவது பாதாவும் நிர்விகல்பம், நாலாவது பாதாவும் நிர்விகல்பம், டிவிஷன்லெஸ். தூங்கும்போது ஏதாவது டிவிஷன் இருக்கா? நோ டிவிஷன். தூங்கும்போது செல்ஃப் அவேர்னஸ் கூட நம்மளுக்கு இல்லை, வேர்ல்ட் அவேர்னஸும் இல்லை, செல்ஃப் அவேர்னஸும் இல்லை. அதனால் மூணாவது பாதாவையும் நாம் வந்து நிர்விகல்பம் அப்படின்னு சொல்கிறோம். நாலாவது பாதாவும் நிர்விகல்பம் அப்படின்னா ரெண்டுத்துக்கும் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா? டிஃப்ரென்ஸே இல்லையா? என்ன டிஃப்ரென்ஸு இருந்ததுன்னா, மூணாவது பாதா நிர்விகல்பக அவஸ்தா அப்படின்னு பேர். மூணாவது பாதாக்கு இட் இஸ் அ ஸ்டேட், எந்த டிவிஷன்ஸும் இல்லை அப்படிங்கிற ஒரு ஸ்டேட். ஆனால் எல்லா டிவிஷன்ஸும் பொட்டென்ஷியல் ஃபார்மில் அவைலபிளாக இருக்கிற ஒரு ஸ்டேட், அ ஸ்டேட் ஆஃப் டிவிஷன்லெஸ் அப்படின்னு சொல்கிறோம். நாலாவது பாதை துரியாக இருக்கே, அது எப்படி? அது ஸ்டேட்டெல்லாம் கிடையாது, அது என்னது? வஸ்து அப்படின்னு அர்த்தம். நிர்விகல்பக வஸ்து, வஸ்துனா ரியாலிட்டி, டிவிஷன்லெஸ் ரியாலிட்டி. அப்போ நிர்விகல்பக அவஸ்தாக்கும் நிர்விகல்பக வஸ்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸு? ஒன்று வந்து ஸ்டேட்டு, பொட்டென்ஷியல் ஃபார்மில் டிவிஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது, இன்னொன்று டிவிஷன்லெஸ் ரியாலிட்டி. இப்போ நம்மளுக்கு வந்து ஸ்டேட் ஆஃப் டிவிஷன்லெஸ்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கணுமா, டிவிஷன்லெஸ் ரியாலிட்டியில் இன்ட்ரெஸ்ட் இருக்கணுமா? டிவிஷன்லெஸ் ரியாலிட்டி. இப்போ நிர்விகல்பக சுஷுப்தி, நிர்விகல்பக சமாதி, நிர்விகல்பக மரணம், அது எப்படி சொன்னால் இல்லைன்னா மரணம் கூட ஆக்சுவலாக நிர்விகல்பம் தான். அப்போ அது நிர்விகல்பக பிரளயமாக கூட இருக்கட்டும், அதிலெல்லாம் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட்டு கிடையாது. சுஷுப்தி, சமாதி, மரணம், பிரளயம் எதுலேயுமே நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இதெல்லாமே என்னது? இதெல்லாம் ஸ்டேட்ஸ், இதெல்லாமே டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ். இப்போ இதுக்கு வந்து இந்த ஸ்டேட்ஸுக்கு எந்த ஸ்பிரிச்சுவல் வேல்யூவும் கிடையாது. அதுக்கு வேணால் என்ன சொல்லலாம்? டெம்பரரி யூட்டிலிட்டி வேல்யூ இருக்குது அப்படின்னு வேணால் சொல்லலாம். சுஷுப்தி அவஸ்தா வந்து நம்மளுடைய ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் அதுக்கு ஏதாவது ஸ்பிரிச்சுவல் வேல்யூ இருக்கா அப்படின்னா இல்லை, அது நம்மளுடைய கோல் கிடையாது. ஸ்பிரிச்சுவல் வேல்யூன்னா என்ன அர்த்தம்? அது நம்மளுடைய கோல் இல்லை, அது மூலமாக நாம் எந்த கோலையாவது அடைய முடியுமா? சுஷுப்தி அவஸ்தா மூலமாக எந்த கோலையாவது நம்மளால் அடைய முடியுமா இல்லையா? இப்போ அந்த ஸ்டேட் வந்து டெம்பரரி. இப்போ நிர்விகல்பக சுஷுப்தி டெம்பரரி, மூச்சுன்றுவோம் கொஞ்சம் நேரத்தில். நிர்விகல்பக சமாதி
அதுவும் வந்து டெம்பரரி, கொஞ்ச நேரம் தான் இருக்க முடியும் அதில், அதுக்கப்புறம் வெளியில் வந்தாகணும். நிர்விகல்பக மரணம் அதுவும் டெம்பரரி, ஏன் வேற ஒரு பர்த் நம்மளுக்கு கிடைக்கும். நிர்விகல்பக பிரளயம் அதுவும் டெம்பரரி, என மறுபடியும் சிருஷ்டி வரும். அப்போ அவஸ்தா வந்து டெம்பரரியாக இருக்கிறதுனால அது வந்து நம்மளுடைய கோலாக இருக்க முடியாது. ஏன்னா நம்ம எதை தேடி வந்திருக்கோம், இப்போ நித்திய வஸ்துவை தேடி நாம் வந்திருக்கோம் அப்படின்னாவது சொல்லிக்கணும். அட்லீஸ்ட்டு தேடி வரலைன்னா கூட அதை தான் நாம் தேடுறோம். அப்போ அனித்திய அவஸ்தாவில் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட்டு இல்லை. ஸோ அது வந்து நம்மளுடைய கோல் இல்லை, நம்மளுக்கு அது ரிலவெண்ட் இல்லை. ஏன்னா எல்லாருமே கன்ஃபியூஸ் ஆகிற இடம் வந்து இந்த நிர்விகல்பக சமாதி, அதில் போய் மாட்டிண்டு நான் அப்படியே துரியத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடுவேன் அப்படின்னா நிர்விகல்பக சமாதி இஸ் டெம்பரரி. அப்புறம் நம்ம பார்த்தோம் துரியமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது, ஏன்னா அது ஆப்ஜெக்ட்டு இல்லை. சரி, இந்த நிர்விகல்பக அவஸ்தாலாம் இருக்கே அது வந்து நம்மளுடைய கோல் கிடையாது, ஓகே, அதை வந்து சாதனாவாக நம்மளால் பயன்படுத்த முடியுமா? மீன்ஸாக பயன்படுத்தி நம்மளுடைய கோலை வந்து ரீச் பண்ண முடியுமா? ஹெல்ப் பண்ணுமா? அது சாதனாவாவது அது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுமா? ஹெல்ப் பண்ணுமா பண்ணாதா? இப்போ நிர்விகல்பக அவஸ்தாவில் இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இல்லையா, எந்த சாதனாவும் நம்மளால் நிர்விகல்பக அவஸ்தாவில் பண்ண முடியாது. ஞானேந்திரியம் ஃபங்க்ஷன் பண்ணாது, கர்மேந்திரியம் ஃபங்க்ஷன் பண்ணாது, மைண்டு வேலை பண்ணாது, எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே வேலை பண்ணாத போது எப்படி நம்ம எந்த சாதனாவை பண்ண முடியும்? இப்போ சாதனா அப்படின்னு சொன்னால் என்ன சாதனா? ஃபார் ஸ்பிரிச்சுவல் சீக்கர்ஸ் என்ன சாதனா நம்ம பண்ணணும்? கர்மயோகம். நாங்களாம் மாண்டூக்கியத்துக்கு வந்துட்டோம், அதனால் கர்மயோகம்லாம் மறந்து போயிடுது அப்படிலாம் சொல்லிடாதீங்க. கர்மயோக சாதனா பண்ணுவோம். கர்மயோக சாதனா வந்து எப்படி பண்ணணும்? கர்மேந்திரியம் யூஸ் பண்ணணும், ஞானேந்திரியம் யூஸ் பண்ணணும் இல்லையா? சவிகல்புக்கு அவஸ்தாவில் பண்ணணும் கர்மயோகம், கரெக்டா? உபாசன யோகம், அதுக்கும் டூவாலிட்டி வேணும், கரெக்டா? உபாசனா பண்ணுறதுக்கும் வந்து டூவாலிட்டி வேணும். ஞான யோகம், டீச்சர் இருக்கணும், ஸ்டூடெண்ட் இருக்கணும், கேம்ப்லாம் இருக்கணும், இவ்வளோ டிவிஷன்ஸ் வந்து அதுக்கு தேவைப்பட்டது. ஸோ சவிகல்பக அவஸ்தா, எல்லா சாதனாஸுக்கும் வந்து சவிகல்பக அவஸ்தா இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நிர்விகல்பக அவஸ்தாவில் எந்த ஒரு சாதனாவும் நாட் பாசிபிள். அதனால் அது மீன்ஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு கூட அது லாயக் இல்லை. அதனால் வந்து நமக்கு மூணாவது பாதா நிர்விகல்பக அவஸ்தாவில் நோ இன்ட்ரெஸ்ட். இன்னும் நம்மளுக்கு எது மேலே இன்ட்ரெஸ்ட்டு? நிர்விகல்பக வஸ்து, அதாவது ஃபோர்த்து பாதா, அதுதான் நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட். சரி, நிர்விகல்பக வஸ்து எப்போ அவைலபிளாக இருக்கும்? அது வந்து ஆல் த டைம் வந்து அவைலபிளாக இருக்கும். அதுதான் ஆத்மா, ச ஆத்மா அப்படின்னு சொல்கிறது, அது பர்மனெண்ட். ஜாக்கிரத அவஸ்தாவில் இருக்கும், ஸ்வப்னாவஸ்தாவில் இருக்குது, சுஷுப்தி அவஸ்தாலையும் இருக்குது. இப்போ சவிகல்பக அவஸ்தா சேஞ்ச் ஆகும், நிர்விகல்பக அவஸ்தா சேஞ்ச் ஆகும், ஆனால் நிர்விகல்பக வஸ்து சேஞ்சே ஆகாது, சேஞ்ச்லெஸ்ஸாக ஆல் த டைம் அவைலபிளாக இருக்கும். அதனால் உபனிஷத் சொல்கிறது சஹ ஆத்மா சஹ விஞ்ஞேயா. அந்த நிர்விகல்பக வஸ்து தான் நாலாவது பாத துரியம், அதுதான் ஆத்மா, அதுதான் நம்மளுடைய கோல். தேர்ஃபோர் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும், சஹ விஜ்ஞேயா, அதை மட்டும்தான் நீ இன்ஃபேக்ட் தெரிஞ்சுக்கணும். இப்போ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் எந்த அவஸ்தாவில் தெரிஞ்சுக்க முடியும்? ஜாக்ரத் அவஸ்தாவில் தான் டெஃபினட்டாக நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும். ஸோ ஆத்மாவை பற்றி வேக்கிங் ஸ்டேட்டில் தான் தெரிஞ்சிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் பார்ட் ஆஃப் தி மந்த்ரா ஆத்மா வந்து நிர்விகல்பக வஸ்து அப்படின்னு நம்மளுக்கு சொல்கிறது. லாஸ்ட் போர்ஷன் கடைசியில் கன்க்ளூஷன் என்ன சொல்கிறது? அதை நீனு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறது. இப்போ அதோடய ஃபர்தர் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம்.
ஸோ லாஸ்ட் கிளாஸில் எங்கே நம்ம ஸ்டாப் பண்ணோம்? பிரபஞ்ச உபசமம். பிரபஞ்சோ உபசமம்னா பிரபஞ்ச உபசமம். உபசமம் அப்படின்னு சொன்னால் முடிவு. இந்த படம்லாம் முடிஞ்சோடனே தி எண்ட் அப்படின்னு போடுவாள்ல, அந்த மாதிரி. இல்லைனா ஆப்சென்ஸ், அது இல்லை. உபசமம்னா அது இல்லை. இப்போ பிரபஞ்ச உபசமம் அப்படின்னு சொன்னால் பிரபஞ்ச அபாவா, பிரபஞ்சம் இல்லை, பிரபஞ்ச ரஹிதம், ஃப்ரீ ஃப்ரம் ஆல் தி த்ரீ ஃபார்ம்ஸ் ஆஃப் யூனிவர்ஸ் அப்படின்னு அர்த்தம். மூணு ஃபார்ம் என்னது? ஸ்தூல பிரபஞ்சம், சூக்ஷ்ம பிரபஞ்சம், காரண பிரபஞ்சம். இல்லைனா ஓகே, உங்களுடைய இதுக்கு என்ன சொல்லணும்? ஜாக்ரத் பிரபஞ்சம், ஸ்வப்ன பிரபஞ்சம், இன்னும் வேறு என்ன சொல்லணும்? காரண பிரபஞ்சமா, சுஷுப்தி பிரபஞ்சம் அப்படி எப்படி வேணாலும் நம்ம சொல்லிக்கலாம். அது நோ ப்ராப்ளம். இப்போ ஸ்தூல சூக்ஷ்ம காரண பிரபஞ்சம். இப்போ காரண பிரபஞ்சமாக நம்ம என்னன்னு சொல்கிறோம்? அதுக்கு என்ன பேர்? காரண பிரபஞ்சத்துக்கு மாயா அப்படின்னு பேர். இப்போ பிரபஞ்சோ உபசமம் அப்படின்னு சொன்னால் பிரபஞ்ச ரஹிதம், மாயா ரஹிதம், நிஷ் பிரபஞ்சம் பிரம்ம அப்படின்னு அர்த்தம். பிரபஞ்சோ உபசமம்னா நிஷ் பிரபஞ்ச பிரம்ம, வேர்ல்டுலெஸ் கான்ஷியஸ்னஸ். இப்படி சொன்னால் நம்மளுக்கு வந்து ஒரு டவுட் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. எல்லாருக்குமே அந்த ஆக்சுவலாக அந்த டவுட் வந்தது. மூணு பாதாவை டிஃபைன் பண்ணும் பொழுது உபநிஷத்து என்ன சொல்கிறது? கான்ஷியஸ்னஸ் அசோசியேட்டட் வித் மூணு பிரபஞ்சம், விராட், ஹிரண்ய கர்ப, ஈஸ்வரா, எல்லாம் சொல்லித்த. ஒவ்வொரு பிரபஞ்சாவோடையும் அசோசியேட் ஆகும் பொழுது அதுக்கு புதுசு புதுசாக பேரெல்லாம் வேற கொடுத்தேளே இல்லையா? அப்படின்னா அது ச பிரபஞ்சம் தானே. ச பிரபஞ்சம்னா வித் பிரபஞ்சம் அப்படின்னு அர்த்தம். வித் யூனிவர்ஸ், யூனிவர்ஸுடன் கூடிய சைத்தன்யம். ஃபஸ்ட்டு ச பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நிஷ்பிரபஞ்சம் அப்படின்னு சொன்னால் எப்படி வந்து அதை நம்மளால் அக்செப்ட் பண்ண முடியும்? எப்படி ஒரே ஒரு கான்ஷியஸ்னஸ் யூனிவர்ஸோடவும் இருக்குமா, யூனிவர்ஸ் இல்லாமலும் இருக்கும் அப்படின்னு சொன்னால் எப்படி நாம் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? எப்படி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும்? கான்ட்ரடிக்ஷன் மாதிரி இருக்கு இல்லையா இது? இப்போ ச பிரபஞ்சமாக இருந்தால் என்னவாக இருக்க முடியாது? நிஷ்பிரபஞ்சமாக இருக்க முடியாது. நிஷ்பிரபஞ்சமாக இருந்தால் சப்பிரபஞ்சமாக இருக்க முடியாது. இப்போ இந்த கான்ட்ரடிக்ஷனை எப்படி ரிசால்வ் பண்ணுறது? இப்போ ஒவ்வொரு வேர்ட்லேயும் வந்து அவ்வளோ டீப் மீனிங் இருக்குது இந்த மந்த்ரால. இந்த கான்ட்ரடிக்ஷன் தான் கிருஷ்ணரும் வந்து தன்னுடைய 9th சாப்டரில் சுட்டி காட்டினார். மத்ஸ்தானி சர்வபூதானி, இந்த என்டையர் யூனிவர்ஸே எனக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு சொன்னார். சர்வபூதானினா என்ன அர்த்தம்? எல்லா திங்ஸ், எல்லா பீயிங்ஸ், எல்லாமே எனக்குள்ளே தான் இருக்குது சொல்லிவிட்டு ஒரு 10-15 ஸ்லோகம் கழித்து வேறு மாதிரி சொல்லியிருந்தால் கூட தெரியாது. சொல்லிவிட்டு இமீடியட்டாக சொல்கிறார், நச்ச மத்ஸ்தானி பூதானி பஷ்யமே யோகமைஸ்வரம் அப்படின்னு சொல்கிறார். இந்த வேர்ல்டு எனக்குள்ளே இல்லை. ரெண்டாவது லைனே முதல்ல சொல்கிறார், இந்த வேர்ல்டே எனக்குள்ளே தான் இருக்குது. இமீடியட்டாக என்ன சொல்கிறார்? இந்த வேர்ல்டு எனக்குள்ளே இல்லை, தேர் ஃபோர் யூ அப்ரிஷியேட் மை க்ளோரி அப்படின்னு சொல்கிறார். எப்படி வந்து கிருஷ்ணர் எனக்குள்ளே வேர்ல்டு இருக்குன்னு சொல்கிறார், எனக்குள்ளே வேர்ல்டு இல்லைன்னு சொல்கிறார்? இப்போ இந்த மெசேஜ் தான் இப்போ கௌடபாதர் என்ன பண்ண போகிறார், தன்னுடைய 2nd சாப்டரில் 38 காரிக்கா மூலமாக இதை தான் நம்மளுக்கு இன்னும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி விதவிதமாக வந்து ப்ரெசென்ட் பண்ண போகிறார். பிரபஞ்சோ உபசமம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு ஒரு சாப்டர். ஸோ எப்படி வந்து இதை ரிசால்வ் பண்ணுறோம் நம்ம? நம்மளுக்கே தெரியும் ஆன்சர், வேர்ல்டு எக்ஸ்பீரியன்ஸுக்கு அவைலபிள், அதனால் ஆத்மா அதோட அசோசியேட் ஆகி இருக்குது அப்படின்னு நாம் சொல்கிறோம். என்னதான் வேர்ல்டு எக்ஸ்பீரியன்ஸுக்கு அவைலபிளாக இருந்தாலும் வேர்ல்டுக்கு இண்டிபெண்ட் எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது, அது வெறும் நாமரூபா மட்டும்தான். எக்ஸ்பீரியன்ஸுக்கு அவைலபிள், ஆனால் ஃபேக்சுவலாக அது இல்லை. அதனால தான் அதுக்கு என்ன பேர்? மித்யா.
பிரபஞ்ச உபசமம் அப்படின்னு சொன்னால் மித்யா ஜகத் அதிஷ்டானம் அப்படின்னு அர்த்தம். இந்த வார்த்தையை நம்ம எங்கேயா கேட்டிருக்கோமா? லலிதா சஹஸ்ரநாமத்தில் வரும். மித்யா ஜகத் அதிஷ்டானம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பிரபஞ்சோபசமம் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் தடவை அதை கேட்கும் பொழுது இதை நம்ம ரிலேட் பண்ணி புரிஞ்சுக்கலாம். இப்போ துரியம்தான் ஜாக்ரத் ஸ்வப்ன சுஷுப்தி பிரபஞ்சத்துடைய அதிஷ்டானம். ஏன்னா அதெல்லாம் வெறும் நேம்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ், அதுக்கே அதுக்கு எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது. அது என்ன பண்ணுறது? ஆத்மா கிட்டேருந்து எக்ஸிஸ்டன்ஸை பாரோ பண்ணிட்டு தான் இண்டிபெண்ட்டாக இருக்கிற மாதிரி நமக்கு காட்டுறது, காட்சி அளிக்கிறது. அதுதான் கரெக்டு வேர்ட். அது அப்பியர் ஆகிறதுன்னு சொல்கிறோம் இல்லையா, தானே இண்டிபெண்ட்டாக எக்ஸிஸ்ட் ஆகிற மாதிரி அது அப்பியர் ஆகிறது. இப்போ அது பார்க்கறதுக்கு நம்மளுக்கு எப்படி தெரியறது? ரியல் மாதிரி தெரியறது, சீமிங்லி ரியல், எக்ஸ்பீரியன்ஸுக்கு அவைலபிள். அதனால தான் சொல்கிறோம் எக்ஸ்பீரியன்ஸபிலிட்டி, டிரான்சாக்டபிலிட்டி, யூட்டிலிட்டி, இது மூணும் வேர்ல்டுக்கு இருக்குது. ஆனால் அது ரியல் கிடையாது. இதுக்கு என்ன பெஸ்ட் எக்ஸாம்பிள்? பகவான் கொடுத்துருக்கிற பெஸ்ட் கிஃப்ட் நம்ம எல்லாருக்கும் என்னென்னா ட்ரீம். அதை தான் வந்து இங்கே கௌடபாதரம் வந்து யூஸ் பண்ணுறார். கனவில் நாம் இருக்கும் பொழுது கனவு எப்படி தெரியறது நம்மளுக்கு? ரியல்லாக தெரியறது, இன்டிபெண்ட்டாக எக்ஸிஸ்ட் ஆகிற மாதிரி நம்மளுக்கு தெரியறது. கனவு காண்பவனுக்கு கனவு கனவு இல்லை, கரெக்டா? ஃபார் அ ட்ரீமர் ட்ரீம் இஸ் நாட் அ ட்ரீம் இன் ட்ரீம். அப்போ கனவு பிரபஞ்சம் இன்டிபெண்ட்டாக எக்ஸிஸ்ட் ஆகிற மாதிரி தான் தெரியறது, ரியல்லாகவும் வந்து தெரியறது. இப்போ ரியாலிட்டி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? ரியாலிட்டி அப்படின்னா என்ன அண்டர்ஸ்டாண்டிங்? அந்த வார்த்தைக்கோட அண்டர்ஸ்டாண்டிங் என்ன? இன்டிபெண்ட் எக்ஸிஸ்டன்ஸ், அதுதான் ரியாலிட்டி. இன்டிபெண்ட்டாக எக்ஸிஸ்ட் ஆகணும், அதுதான் ரியாலிட்டி அப்படிங்கிறதோட டெஃபினிஷனே. இப்போ ட்ரீம் வந்து ரியல் மாதிரி தெரியறது மட்டும் இல்லை, அது ஆப்வியஸாக எக்ஸ்பீரியன்ஸுக்கும் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது, டிரான்சாக்ஷனுக்கு அவைலபிளாக இருக்குது. கனவும் போது அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் நம்மளுக்கு இருக்குது, கரெக்டாக? கனவு காணும் பொழுது கனவு ரியலாக இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸுக்கு அவைலபிளாக இருக்குது, கனவில் நான் டிரான்சாக்ட் எல்லாம் பண்ணுறேன், கனவு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகும் எனக்கு இருக்குது. ஆனால் அது அப்படியே ரியல் மாதிரி அப்பியர் ஆனாலும் எனக்கு தெரியும் அது வந்து பஞ்ச் ஆஃப் தாட்ஸ், அவ்வளோதான். அதுக்கு யார் எக்ஸிஸ்டன்ஸ் கொடுக்குறா? வேக்கர் ஆகிய நான் தான் அதுக்கு எக்ஸிஸ்டன்ஸையே லெண்ட் பண்ணுறேன். இப்போ உபநிஷத்து என்ன சொல்கிறது? இந்த ஜாக்ரத் பிரபஞ்சமும் கனவு பிரபஞ்சம் மாதிரி தான் அப்படின்னு சொல்கிறது. இந்த மைண்ட் பாக்லிங் அப்படிலாம் சொல்லுவாள், அந்த மாதிரி இந்த உபநிஷத்து வந்து சொல்கிறது ஜாக்ரத் பிரபஞ்சமும் கனவு பிரபஞ்சம் மாதிரி தான். எப்படி? இப்போது ட்ரீம் ஸ்டேட்டில் ட்ரீம் பிரபஞ்சம் அப்பியர் ஆகிறது, வேக்கிங் ஸ்டேட்டில் ஜாக்ரத் பிரபஞ்சம் அப்பியர் ஆகிறது அப்படின்னு உபநிஷத் சொல்கிறது. புரியறதோ? ட்ரீம் ஸ்டேட்டில் ட்ரீம் பிரபஞ்சம் எப்படி அப்பியர் ஆகிறதோ அதே மாதிரி வேக்கிங் ஸ்டேட்டில் ஜாக்ரத் பிரபஞ்சம் அப்பியர் ஆகிறது. இப்போ ட்ரீம் ஸ்டேட்டில் ட்ரீம் பிரபஞ்சம் எப்படி ரியல்லாக தெரியறதோ அதே மாதிரி ஜாக்ரத் ஸ்டேட்டில் ஜாக்ரத் பிரபஞ்சம் நமக்கு ரியல்லாக தெரியறது, இன்டிபெண்ட்டாக எக்ஸிஸ்ட் ஆகிற மாதிரி நம்மளுக்கு தெரியறது. அது எக்ஸ்பீரியன்ஸுக்கு அவைலபிளாக இருக்குது, டிரான்சாக்ஷனுக்கு அவைலபிளாக இருக்குது, அஃப்கோர்ஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல். ஆனால் அது இண்டிபெண்ட் கிடையாது. அது என்னது பின்ன? ட்ரீம் பிரபஞ்சம் வந்து பஞ்ச் ஆஃப் தாட்ஸ், ஜாக்ரத் பிரபஞ்சம் பஞ்ச் ஆஃப்
நாமரூபா அவ்வளோதான். அது வந்து அதோட எக்ஸிஸ்டன்ஸுக்கு என்கிட்டே இருந்தே எக்ஸிஸ்டன்ஸை பாரோ பண்ணிக்கிறது. ஆத்மா கிட்டேருந்து பாரோ பண்ணிக்கிறதுனா ஆத்மா யார்? நான் தான். அப்போ துரியம் இங்கே இது வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. துரியம் வந்து எந்த ரியல் யூனிவர்ஸோடவும் அசோசியேட் ஆகிறது இல்லை. கரெக்டாக இந்த சென்டென்ஸ் சொல்லலாமா? துரியம் எந்த ரியல் யூனிவர்ஸோடவும் தன்னை அசோசியேட் பண்ணிக்கிறது இல்லை. நம்ம எந்த யூனிவர்ஸை பற்றி பேசினாலும் அது எப்படிப்பட்ட யூனிவர்ஸு? ரியல் கிடையாது. ரியல் மாதிரி அப்பியர் ஆகிறது ஆனால் ஒரிஜினலி ரியல் கிடையாது. அதனால் உபனிஷத் சொல்கிறது துரியம் தன்னை எந்த ரியல் யூனிவர்ஸோடையும் அசோசியேட் பண்ணிக்கிறது இல்லை. அப்போ அது எதோட அசோசியேட் பண்ணிக்கிறது? மித்யா யூனிவர்ஸோட அது அசோசியேட் ஆகிறது. அதனால் அது பிரபஞ்சோ உபசமம். ஸோ மித்யா ஜகத் அதிஷ்டானம் துரியம். ஸோ செகண்ட் சாப்டரில் இது பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். செகண்ட் சாப்டருக்கு பேரே வந்து வைத்தத்திய பிரகரணம் அப்படின்னு பேர். வைத்தத்தியம் அப்படின்னு சொன்னால் மித்யாத்வம் அப்படின்னு அர்த்தம். மித்யாத்வம்னா என்னது? இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இருக்காது. என்ன வரும் ஆனால் வரும் ஆனால் வராது அப்படின்னு சொல்லுவாள்ல, அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இல்லை, ரியல்லாம் இல்லை, ஆக்சுவலாக இல்லை. நெக்ஸ்ட் வேர்ட் என்னது? அத்வைத்தம். அதே மாதிரி தான் இப்போ ஆத்மாவும் இருக்குது அனாத்மாவும் இருக்குது அப்படின்னு நாம் நினச்சிட்டுறக்கூடாது. ஆத்மாவோட ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து பார்க்கும் பொழுது அனாத்மா அப்படின்னு ஒன்று இல்லவே இல்லை. இப்போ அனாத்மா அப்படிங்கிறத நம்பர் டூ அப்படின்னு நம்மளால் வந்து கவுண்ட் பண்ண முடியாது. ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்? அனாத்மாவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். ஆனால் அனாத்மாவை வந்து இன்னொரு வஸ்து அப்படின்னு நம்மளால் வந்து கவுண்ட் பண்ண முடியாது. நம்மளோட அதை வந்து சேர்த்துக்க முடியாது. இப்போ வந்து பானை இருக்க, பானையை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது கிளே அண்ட் பாட் அப்படின்னு சொல்லுவோமா? பானை இருக்கு, களிமண் இருக்கு, அப்படி இல்லையே. களிமண்ணே பானையா இருக்குது. அப்போ ரெண்டாக கவுண்ட் பண்ண முடியாதுல்ல. இருக்கிறது எவ்வளோ எவ்வளோ சப்ஸ்டன்ஸ் இருக்குது? ஒன்றே ஒன்று தான் இருக்குது. இப்போ பானையால் வந்து களிமண் இல்லாமல் இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அது மாதிரி நம்ம என்னெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோமோ அது எல்லாத்தையும் ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு நம்மளால் கவுண்ட் பண்ண முடியாது. சிம்பிள், நம்ம வந்து நம்மளுடைய ரிஃப்ளெக்ஷனை கண்ணாடியில் பார்க்குறோம். நான் ஒன்று இருக்கேன், அங்கே ஒருத்தர் தெரிகிறார் அப்படின்னு சொல்லுவோமா? இப்போ நான் வந்து வரேன், எனக்கும் ஒரு காஃபி கொடுங்கோ, என்னோடய நிழலுக்கும் ஒரு காஃபி கொடுங்கோ, கேட்போமா நம்ப? இப்போ நான் மட்டும்தான் இருக்கேன், அது என்னுடைய ரிஃப்ளெக்ஷன், அதை என்னால் கவுண்ட் பண்ண முடியாது. என்னோட கூட சேர்த்து இன்னொரு ஆள் அப்படின்னு நம்மளால் கவுண்ட் பண்ண முடியாது. அதனால் ஆத்மா இருக்குது அனாத்மா இருக்குன்னு தான் உங்களை எல்லாரையும் கூப்பிட்டு கிளாஸ் ஆரம்பிப்போம். அப்புறம் என்ன சொல்லுவோம்? டுவாலிட்டியில் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்புறம் துரியம் பற்றி படிக்கும்பொழுது அனாத்மா அப்படிங்கிறது வெறும் நாமரூபம்தான், அது அதுக்கே அதுக்கு சப்ஸ்டன்ஸு இல்லை, அதனால் இருக்கிறது வெறும் ஆத்மா மட்டும்தான். தேர் ஃபோர் அத்வைத்தம், நான் டூவல். இப்போ இந்த இருக்கிறது இருக்கிறது அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணும் பொழுது நாம் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா இன்டிபெண்ட் எக்ஸிஸ்டன்ஸ். பட் நம்மளுக்கு வேறு வார்த்தை கிடையாதுல்ல. இப்போ ஃபோன் இருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். இப்படி நான் வந்து அது அதனால் இப்போ இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா, இதை பற்றி நான் பேசணும்னா எப்படி நான் பேசுவேன்? ஃபோன் அப்படின்னு சொன்னால் ஐ ஹாவ் டு கம்ப்ளீட் த சென்டென்ஸ். அப்போ நான் ஃபோன்
இருக்கு அப்படின்னா இப்போ ஆத்மா மட்டும்தான் இருக்கு அப்படின்னா அந்த இருக்குக்கு வேற அண்டர்ஸ்டாண்டிங், இந்த இருக்குக்கு வேற அண்டர்ஸ்டாண்டிங். ஆத்மா மட்டும்தான் இருக்குன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு மட்டும்தான் இன்டிபெண்டன்ட் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கு. இப்போ ஃபோன் இருக்கு அப்படின்னு சொன்னா அதே எக்ஸிஸ்டன்ஸை பாரோ பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அனாத்மா வந்து சீமிங்லி எக்ஸிஸ்டன்ட், இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இந்த அத்வைத்தம் அப்படிங்கிற வார்த்தையும் நாம் பின்னாடி டீட்டெயில்டாக படிப்போம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு பாதா வந்து காரிய பாதா அப்படின்னு பார்த்தோம், மூணாவது பாதா வந்து காரண பாதா. இப்போ துரியம் என்னது? காரிய காரண விலக்ஷணஹா அத்வைத துரியம். இப்போ இந்த அத்வைத்தம்ங்கிற வார்த்தையிலேருந்து வந்து கௌடபாதர் நிறைய பாயிண்ட்ஸை வந்து நம்மளுக்கு டிரைவ் பண்ணி கொடுப்பார். ஃபைனலாக என்ன சொல்லுவார்? இந்த காஸ் அண்ட் எஃபெக்ட், காரணம் காரியம், இதிலையே நாம் இருந்தோம் அப்படின்னு சொன்னால் ஜன்மாந்திரத்துக்கும் நம்மளுக்கு மோட்சம் கிடைக்காது அப்படின்னு சொல்கிறார். நீ எத்தனை ஜென்மம் ஆனாலும் உன்னால் வந்து கர்மாலேருந்து வெளியில் வர முடியாது அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா என்டையர் கர்மா தியரி எதை பேஸ் பண்ணியிருக்கு, எந்த ஃபீல்டை பேஸ் பண்ணியிருக்கு? காரண காரியம் ஃபீல்டை பேஸ் பண்ணி தான் என்டையர் கர்மா தியரியே இருக்கு இல்லையா. இப்போ வந்து ஏதாவது நம்மளுக்கு பிரச்சனை இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன சொல்கிறோம் நம்ம? இப்போ நம்ம கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணிவிட்டு முன்னாடினா ரொம்ப புலம்புவோம், இப்போ என்ன சொல்லுவோம்? டீசெண்டாக ஏதாவது பிரச்சனை வந்துடுதுன்னா எல்லாம் என்னோடய பூர்வ ஜென்ம கர்மா போல இருக்குது, சரி எப்படியோ வந்து அதை கழிக்கிறதுக்கு நான் வந்து ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு டீசெண்டாக நம்ம பேசுவோம். அப்போ இந்த ஏதோ என்னுடைய கர்மா போல இருக்குன்னா என்ன அர்த்தம்? கர்மானா என்னது? என்னுடைய பாஸ்ட்டு, கரெக்டாக. கர்மானா இப்போ என்னமோ எப்பயோ பண்ணினது, இப்போ வந்து நான் அதெல்லாம் அனுபவிக்க வேண்டியிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? அது என்னுடைய பாஸ்ட்டு. பாஸ்ட்டு எதை ரெப்ரசன்ட் பண்ணுறது? காரணத்தை ரெப்ரசன்ட் பண்ணுறது. ஃப்யூச்சரோ ப்ரெசண்ட்டோ காரியத்தை ரெப்ரசன்ட் பண்ணுறது. அப்போ கர்மா அப்படின்னா என்ன? காரண காரிய ஃப்ளோ, அதுதான் கர்மா. முன்னாடி பண்ணினதுக்கு இப்போ அனுபவிக்கணும், இப்போ பண்ணுறதுக்கு நாளைக்கு அனுபவிக்கணும், நாளைக்கு பண்ண போகிறதுக்கு நாளானிக்கு அனுபவிக்கணும். அது அது வந்து ஜென்மா ஜென்மா ஜென்மான்னு போட்டுக்கோங்க, இதே தான் சுற்றிகிட்டே இருப்போம் நம்ம. அப்போ டூவாலிட்டியில் இருக்கிற வரைக்கும் நம்மளால் சம்சாரத்தை அவாய்டே பண்ண முடியாது. எய்தர் நம்ம பண்ணுற ஆக்ஷனில் இருந்தாலும் சரி, ஒரு ஆக்ஷனோட ரிசல்ட்டில் இருந்தாலும் சரி, நம்மளால் சம்சாரத்திலிருந்து வெளியில் வர முடியாது. டுவாலிட்டியிலே தான் இருப்போம். அதனால் காரண காரியத்தை நாம் ட்ராப் பண்ணணும். விஸ்வ தைஜச பிராக்ஞாவாக இருக்கிற வரைக்கும் சம்சாரத்தை ஒரு நாளைக்கும் நம்மளால் அவாய்டு பண்ண முடியாது. அப்போ அதை தாண்டி வந்தாதான், அப்போ துரியம்தான் ரியல் செல்ஃப், அதுக்கு வந்தாதான் சம்சாரத்திலிருந்து நம்மளுக்கு விடுதலை கிடைக்கும். தேச கால பிராரப்த எதாலையும் அஃபெக்ட் ஆகாதது துரியம் ஒன்று மட்டும்தான். நாள் என்ன செய்யும், கோள் என்ன செய்யும்? இப்போ இந்த விஸ்வ தைஜச பிராக்யா வந்து இதை அண்டர்ஸ்டாண்டு பண்ணிட்டா அப்படின்னு சொன்னால் லைஃபே வந்து ஜாய்ஃபுல். இப்போ இந்த அத்வைத்த வார்த்தை வந்து இன்னும் நன்னா, அத்வைத்த பிரகரணம்னு ஒரு பிரகரணம் இருக்குது, அங்கே வந்து இன்னும் டீட்டெயில்டாக வந்து நாம் பார்ப்போம். சரி, இப்போ நெக்ஸ்ட்டு ஆத்மா அத்வைத்தம். இப்போ நம்மளுக்கு புரிஞ்சிருந்தா ஆத்மா அத்வைத்தம்னு. அப்போ எப்படி வந்து ஆத்மா சதுஷ்பாதன்னு சொல்கிற? நாலு பாதா இருக்குல்ல, விஸ்வ தைஜச ராஜ்யா, ஆத்மாவை வந்து நாலாவது பாதா துரியம் அப்படின்னு சொல்கிற. ஆனால் ஆத்மா அத்வைத்தம் அப்படின்னு வேற சொல்கிறோம். துரியம்னா ஃபோர்த்து அப்படின்னு அர்த்தம். எப்படி அத்வைத்தம் சொல்லியாச்சுன்னா ஃபோர்த்து வரும், நான் டூவல்.
ரெண்டே கிடையாது, இரண்டற்றது அப்படின்னு சொல்கிறோம், நான் டுவல் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ எப்படி வந்து ஃபோர்த் அப்படின்னு சொல்கிறோம்? அதுக்கு தான் உபநிஷத்துங்க. அதுக்கு பக்கத்தில் என்ன வார்த்தை இருக்கு? எல்லாரும் மந்திரத்தை எடுத்து பாருங்கோ, அது பக்கத்தில் என்ன வார்த்தை இருக்குன்னு. சதுர்த்தம் மன்யந்தே. ஃபிகரேட்டவா நீ வந்து அதை கன்சிடர் பண்ணிக்கோ, இல்லைனா நீ எப்படி கிளாஸுக்கு வருவ? ஃபோர்த் அப்படின்னு இப்போ மேக்ஸ் போடுறதுக்கு முன்னாடி எக்ஸ்ன்னு வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறோம்ல. உனக்கு ரியல் காட் என்னன்னு தெரியறதுக்கு முன்னாடி ராமா கிருஷ்ணா கோவிந்தா நாராயணான்னு வச்சுக்கோ. அப்புறம் நீ தெரிஞ்சின்றதுக்கப்புறம் அதெல்லாத்தையும் ட்ராப் பண்ணிவிடுன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி நீ ஃபோர்த்துன்னு இப்போ அது வச்சுட்டு நீ கிளாஸ்க்கு வா. உனக்கு புரிஞ்சதுக்கப்புறம் நீயே சொல்லுவேன், ஃபோரும் கிடையாது, த்ரீயும் கிடையாது, டூவும் கிடையாது, இருக்கிறது ஒன்றே ஒன்று தான் அப்படின்னு. அதுக்காக அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறது, ஃபிகரேட்டிவாக நீ அதை கன்சிடர் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் என்னது? ஆத்மா துரியம் சாந்தம். சாந்தம் அப்படின்னு சொன்னால் எப்போவுமே வந்து அது அன்டிஸ்டர்ப்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அன்டிஸ்டர்ப்டாக இருக்கிறதுனால அது பீஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? மித்யாவால் சத்தியத்தை டிஸ்டர்ப் பண்ண முடியாது. இப்போ காணல் நீர் இருக்கு, மிராஜ் வாட்டர் இருக்குது. மிராஜ் வாட்டர் கிரவுண்டை ஏதாவது அஃபெக்ட் பண்ணுமா? ஏன்னா அது மிராஜ் வாட்டர். ஆனால் அதான் மித்யா ஜெகத் அதிஷ்டானம். இவ்வளோ பியூட்டிஃபுல் வேர்ட் அது. இப்போது காணல் நீர் எங்கே தெரியும் நம்மளுக்கு? காணல் நீர் அது வந்து ரியல் கிடையாதுன்னு நம்மளுக்கு தெரியறது, ஆனால் அது எங்கே அப்பியர் ஆகிறது? இட் நீட்ஸ் அ சப்போர்ட். அந்த அன்ரியல் விஷயம் அப்பியர் ஆகிறதுக்கு ஒரு ரியல் சப்ஸ்டன்ஸ் வந்து தேவைப்படுறது. அதனால தான் மித்யா ஜகத் அதிஷ்டானம். இப்போ மூவினால் மூவி ஸ்க்ரீனை டிஸ்டர்ப் பண்ண முடியாது. விஸ்வம் தர்ப்பண திருஷ்யமான நகரி துல்லியம் இவ. அதை ஞாபகப்படுத்திக்கணும். அங்கே அதுவும் வந்து கனவு வச்சு தான் நம்ம பார்த்தோம். அப்புறம் மிரர் வச்சு நாம் வந்து அந்த எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா? அதனால் வந்து அது எப்பவுமே சாந்தம். ஸோ அது வேறு ஆர்டர் ஆஃப் ரியாலிட்டி. அதனால் அதை எதாலையும் டச் பண்ண முடியாது. ஆனால் விஸ்வ தைஜசாலா ஜென்ரலி பார்த்தோன்னா டிஸ்டர்ப்டு, ஆல்வேஸ் டிஸ்டர்ப்டுன்னு சொல்லலாம். இப்போ நம்ம வந்து இப்போ பேசினோன்னு வச்சுக்கோங்க, முன்னாடியெல்லாம் ஒரே புலம்பலோ புலம்பியிருப்போம். இப்போ பேசினா கூட கொஞ்சம் பேசுவோம், அப்போ கூட அப்படியே கம்ப்ளைண்ட்டெல்லாம் ஸ்டாப் ஆகிடுதான்னு கேட்டால் அதெல்லாம் ஸ்டாப் ஆகிருக்காது. ஆனாலும் இப்போ பேசும்பொழுது என்ன சொல்லுவோம்? முன்னாடியெல்லாம் எப்படி இருந்தது தெரியுமா? அப்போல்லாம் வந்து குட் ஓல்டு டேஸ் அப்படின்னு நம்ம வந்து பேசுவோம் இல்லையா? அது சரியில்லை, இது சரியில்லை, அது சரியில்லை, எப்போவுமே நம்மளுக்கு கம்ப்ளைண்ட். ஆனால் துரியமுக்கு கம்ப்ளைண்ட்டே இல்லையே, யாருமே இல்லை கூட. யாரை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறது நான்? யாராவது என் கூட இருந்து அவள் என்னை படுத்தினாதான் அவளை பற்றி நான் கம்ப்ளைண்ட்டே பண்ண முடியும். நான் மட்டும்தான் இருக்கேன், அதனால் அது யாராலையும் டிஸ்டர்ப் ஆகிறது இல்லை, அதுக்கு நோ கம்ப்ளைண்ட்ஸ். அப்போ நாம் வந்து எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்கிறதோ அப்பப்பெல்லாம் இந்த ஹையர் நேச்சரை இன்வோக் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணும்போதுலாம் என்ன ஞாபகத்துக்கு வரணும்? நான் மட்டும் தானே இருக்கேன், யாரை பற்றி நான் இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் அப்படின்னு நம்மளுடைய ஹையர் நேச்சரை நாம் இன்வோக் பண்ணினோம் அப்படின்னா, வேர்ல்டு அப்படின்னா அது அதோடய நேச்சர் சேஞ்ச் ஆகிண்டே இருக்கிறது, அதோடைய நேச்சர். நம்ம கூட இருக்கிறவாளும் அப்படி தான் இருப்பாள். காத்தால் பார்த்தா சிரிப்பா, மத்தியானம் பார்த்தா முறைப்பா, ராத்திரி பார்த்தா மூஞ்சியை திருப்பிப்பா. அவள் வந்து எப்போவும் சேஞ்ச் ஆகிண்டே இருப்பாள். எப்போவுமே நம்மளுக்கு வந்து அவள் அப்படியே சந்தோஷத்தையே கொடுப்பானா? சந்தோஷத்தை கொடுக்க மாட்டாள். ஏன்னா நம்ம என்ன தப்பு பண்ணுறோம்? நம்மக்கிட்டேருந்தும் அவள் அதை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறா. ஆனால் நாம் மட்டும் பண்ண மாட்டோம், அவள் வந்து அதை நம்மளுக்கு பண்ணணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுனால தான் நம்மளுக்கு பிரச்சனை ஏற்படுறது. ஸோ வேர்ல்டு அப்படின்னா அது சேஞ்ச் ஆகிண்டே இருக்கும் அப்படின்னு நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேய சீதோஷ்ண சுக துக்கதாக ஆகமா பாயினோ அநித்யாக தாம் ஸ்திதிக்ஷஸ்வ பாரத. பேடு விஷயங்களை பேசுகிறத விட்டுட்டு வேர்ல்டில் வந்து ஏதாவது நல்ல நல்லதெல்லாம் நடந்ததுன்னா அதையெல்லாம் பற்றி நம்ம பேசி
சந்தோஷப்பட்டுக்க வேண்டியது தான். ஸோ ஆஸ் துரியம் அனாத்மா என்னை டிஸ்டர்ப் பண்ணாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், எந்த வித டிஸ்டர்பன்ஸும் அண்டர்கோ பண்ணாமல் நான் வந்து அந்த அனாத்மா சேஞ்ச் ஆகிறத நான் வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கேன். யஸ்மா நோத் விஜதே லோகா லோகான் நோத் விஜதே சயா. ஞானி டஸ் நாட் டிஸ்டர்ப் தி வேர்ல்ட், ஹீ இஸ் நாட் டிஸ்டர்ப்டு பை தி வேர்ல்ட். கீதாவில் நாம் பார்த்தோம். ஸோ சாந்தம். நெக்ஸ்ட் என்னது? சிவம். சிவம்னா மங்களம், ஆனந்த ஸ்வரூபம் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஆத்மா வந்து வெறும் சைத்தன்ய ஸ்வரூபம் மட்டும் இல்லை, அது ஆனந்த ஸ்வரூபமும் கூட. அதனால தான் அந்த ஆனந்த ஸ்வரூபத்தை இன்வோக் பண்ணி நான் வந்து என்னுடைய க்ளோரியை என்ஜாய் பண்ணுறேன். இப்போ எந்த ஆனந்தத்தை யார் எப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாலும் அதெல்லாம் யாரோடது? என்னோடது இல்லையா? அது எல்லாமே என்னது? வேறு வேறு மைண்டில் ஒரிஜினல் ஹாப்பினஸ் ஆகிய நான் ரிஃப்ளெக்ட் ஆகிறேன். நான் ஆல் பர்வேடிங் இல்லையா? இப்போ யார் வேர்ல்டில் எந்த மூலையில் இப்போ யார் ஆனந்தமாக இருக்காளாம் இருக்கா அப்படின்னு சொன்னாலும் அதுக்கு யார் காரணம்? நான் தான் அதுக்கு காரணம். ஸோ ரிஃப்ளெக்டட் ஹாப்பினஸ்ஸாவா என்ஜாய் பண்ணுறா? ஒரிஜினல் ஹாப்பினஸ் யார்? நான் தான். ஸோ சிவம் மங்கள ஸ்வரூபம், ஆனந்த ஸ்வரூபம். ஞானி வந்து ஜஸ்ட் பீஸை மட்டும் என்ஜாய் பண்ணுறதில்ல, ஆனந்தத்தையும் என்ஜாய் பண்ணுறார். ஸோ தன்னோட ஹையர் நேச்சரை இன்வோக் பண்ணி பண்ணி அவர் வந்து என்ஜாய் பண்ணுறார். அப்படி என்ஜாய் பண்ணுறதுக்கு பேர் வித்யானந்தா அப்படின்னு பேர், இல்லைனா நிதித்யாசன ஆனந்தா அப்படின்னு சொல்லிக்கலாம். ஒரிஜினல் ஹாப்பினஸ்ஸே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுமா? ஸோ சாந்தம், சிவம், அத்வைதம், சதுர்த்தம், மன்யந்தே. இப்போ கடைசியாக பார்க்க வேண்டியது என்ன வார்த்தை? இப்போ வந்து துரியத்துக்கு இப்போ நம்ம வரணும். எப்படி வந்து இந்த துரியத்தை ஐடென்டிஃபை பண்ணுறது? வாட் இஸ் தி மெத்தட் டு பி எம்ப்ளாய்டு டு ஐடென்டிஃபை திஸ் துரியம்? அதாவது விஸ்வ தைஜசாலேருந்து எப்படி நான் வந்து இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது? ஸோ நம்மளுக்கே தெரியும் எது எல்லாம் ஜென்ரலாக மாறிண்டே இருக்கோ, எதெல்லாம் வேரியபிளாக இருக்கோ, அது வந்து விஸ்வ தைஜச பிராக்ஞா. எது நான் சேஞ்சிங்கோ அது துரியம். விஸ்வா இருக்கும்போது தைஜச அண்ட் பிராக்ஞாவால் இருக்க முடியாது, கரெக்டா? தைஜசா வரும்போது விஸ்வா அண்ட் பிராக்ஞாவால் இருக்க முடியாது, பிராக்ஞா இருக்கும்போது விஸ்வா அண்டு தைஜஸா இருக்க முடியாது. அப்போ மூணுமே எப்படி இருக்குது? மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். ஒன்று இருந்தால் பாக்கி ரெண்டால் இருக்க முடியாது. அப்போ துரியம்னா என்னது? துரியம்ங்கிறது நான் வேரியபிள், சேஞ்சே ஆகாது இல்லையா? அப்போ அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது? அதுக்கு தான் உபனிஷத் வந்து ஒரு க்ளூ கொடுக்குறது. ஏகாத்ம பிரத்யய சாரம். மாறிண்டே இருக்கிற ஐயில், ஐனா ஐ நான், மாறிண்டே இருக்கிற ஐயில் மாறாத ஐயை நீ கண்டுபிடி. இப்போ வேரியபிள் ஐ வந்து விஸ்வ தைஜச பிராக்ஞா, இதெல்லாம் வேரியபிள் ஐ. மாறாத நான் வேரியபிள் வந்து துரியம். ஏகா ஆத்ம பிரத்யய. ஆத்ம பிரத்யய அப்படின்னு சொன்னால் செல்ஃப் அவேர்னஸ் அப்படின்னு அர்த்தம். நீ செல்ஃப் அவேர்னஸ் மூலமாக அதை நீனு ரெக்கக்னைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறது. செல்ஃப் அவேர்னஸ்னா நான், நானுங்கிறது மூலமாக நீ வந்து அதை ரெக்கக்னைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறது. இப்போ எந்த ஐ மாறாமல் அப்படியே இருக்குன்னு நீ வாட்ச் பண்ணு அப்படின்னு சொல்கிறேன். ஸோ எப்படி வந்தது கண்டுபிடிக்கிறது? சங்கரர் வந்து என்ன சொல்கிறார், எந்த ஐ வந்து வேக்கர், ட்ரீமர், ஸ்லீப்பர் இந்த மூணுத்துக்கும் காமனாக எந்த ஐ இருக்கோ அந்த ஐ தான் துரியம் அப்படின்னு நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறேன். இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ், நான் வந்து திருப்பதி வெங்கடாச்சலபதி பற்றி கனவு கண்டேன்,
அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போது நான் திருப்பதி பாலாஜி பற்றி கனவு கண்டேன். அந்த நான்னு நான் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறேன்ல, அது வேக்கரை குறிக்கிறதா ட்ரீமரை குறிக்கிறதா? நான் யாரெல்லாம் வேக்கர், யாரெல்லாம் ட்ரீமர், யாரெல்லாம் வேக்கர், யாரெல்லாம் ட்ரீமர். நான் திருப்பதி வெங்கடாச்சலபதி கனவு கண்டேன். யாரெல்லாம் சொல்கிறேன், யார் வேக்கர் சொல்கிறேன், யார் ட்ரீமர் சொல்கிறேன், ரேஸ் யுவர் ஹேண்ட்ஸ். வேக்கர் எல்லாம் ரேஸ் யுவர் ஹேண்ட்ஸ், ட்ரீமர் எல்லாம் ரேஸ் யுவர் ஹேண்ட்ஸ். எதுவுமே இல்லைன்னு சொல்கிறவா யாரு? ஏதாவது ஒரு நோட்டாக இருக்குமே. இப்போ வந்து நான் கனவு கண்டேன், அந்த நான் யாரை ரெப்ரசன்ட் பண்ணுறது? இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறது யார்? வேக்கர். சரி, தூங்கி எழுந்த உடனே நான் சொல்கிறேன், நான் வந்து கனவு கண்டேன். இப்போ இந்த ஐ, நான் கனவு கண்டேன் அப்படின்னு சொல்கிறதுல இருக்கிற அந்த நான் வேக்கரையும் குறிக்கலை, ட்ரீமரையும் குறிக்கலை. நான் கனவு கண்டேன் அப்படின்னு வேக்கரால் சொல்ல முடியாது, ஏன்னா கனவு காணும் பொழுது வேக்கர் இல்லை. தைஜஸா இருக்கிற இடத்துல விஸ்வாவால் இருக்க முடியாது. இப்போ தானே பார்த்தோம், நான் கனவு கண்டுருக்கும் பொழுது வேக்கர் அந்த இடத்துல இல்லை, அதனால் வேக்கரால் நான் கனவு கண்டேன் அப்படின்னு சொல்லவே முடியாது. சரி, யார் கனவு கண்டா? ட்ரீமர் தான் கனவு கண்டான். ட்ரீமர் ட்ரெம்ட்டு. ட்ரீமரால் வந்து இப்போ நான் கனவு கண்டேன்னு சொல்ல முடியுமா? ஏன்னா இப்போ ட்ரீமர் இல்லை, வேக்கிங் ஸ்டேட்டில் ஏது ட்ரீமர். அப்போ யார் சொல்கிறான் நான் அப்படின்னு? வேக்கராலையும் சொல்ல முடியாது, ட்ரீமராலையும் சொல்ல முடியாது. அப்போ யார்? வேக்கரும் இல்லையோ ட்ரீமரும் இல்லையோ, ஆனால் வேக்கர் அண்ட் ட்ரீமரை அப்சர்வ் பண்ணாலோ, ஹூ வாஸ் இன் அண்ட் த்ரூ தி வேக்கர் அண்ட் ட்ரீமர். அதனால தான் அதை என்ன சொல்கிறோம், அவஸ்தாத்ரய சாட்சி அப்படின்னு சொல்கிறோம். நான் தூங்கினேன், நான் கனவு கண்டேன், அதெல்லாம் சொல்லும் பொழுது அந்த நான் வந்து ஆக்சுவலாக எதை ரெஃபர் பண்ணுறது? துரியமை ரெஃபர் பண்ணுறது. துரியமை ரெஃபர் பண்ணுறதுன்னே தெரியாமல் நாம் வந்து அந்த வேர்டை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால் அந்த ஐய நான் அப்படின்னு நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ, துரியம் அப்படின்னு நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. அப்போ வேக்கர் மைண்டை அப்சர்வ் பண்ணுற ஐ, ட்ரீமர் மைண்டை அப்சர்வ் பண்ணுற ஐ, ஸ்லீப்பர் மைண்டை அப்சர்வ் பண்ணுற ஐ துரியம். இப்போ நான் துரியம்னு சொல்கிறதுக்கு நான் மைண்டை யூஸ் பண்ணி தான் ஆகணும், ஆனால் நான் மைண்டு இல்லை அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதை நாம் சொல்லணும். மைண்டோடு நான் வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்க மாட்டேன், மைண்டை யூஸ் பண்ணுறேன், ஆனால் நான் ட்ரீமர் மைண்டோ வேக்கர் மைண்டோ ஸ்லீப்பர் மைண்டோ இல்லை. அகம் சாட்சி சைத்தன்யம். அதனால் இந்த நான், இந்த செல்ஃப் அவேர்னஸ், இந்த மாறாத இந்த நான் தான் துரியம் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. ஸோ ஏகாத்ம பிரத்யயா, அந்த நான் வேரியபிள் அவேர்னஸ் தான் சாரம். சாரம் அப்படின்னு சொன்னால் இங்கே மீன்ஸ் அப்படின்னு அர்த்தம், அது வழியாக நீ கண்டுபிடிச்சிக்கோ அப்படின்னு அர்த்தம், அது வழியாக நீ துரியத்தை ரெக்கக்னைஸ் பண்ணு. ஸோ ஏகாத்ம பிரத்யய ஏவ சார, இது எப்படி பண்ணுறது அப்படின்னு மற்ற காரிக்கால இன்னும் டீட்டெயில்டாக வந்து நம்ம அனலைஸ் பண்ணுவோம். ஸோ பிரபஞ்சோபசமம், சாந்தம், சிவம், அத்வைத்தம், சதுர்த்தம் மன்யந்தே ச ஆத்மா. இங்கே வந்து உபனிஷத் சொல்கிறது அதுதான் ரியல் ஐ, பாக்கியெல்லாம் என்னது அப்படின்னா அன்ரியல். அப்போ நாலாவது மட்டும்தான் ரியல். இவ்வளோ கஷ்டமாக இருக்கே, அதை தெரிஞ்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அதுக்கு தான் சொல்ல சஹ விஜ்ஞேய அப்படின்னு சொல்லி, யூ ஹாவ் டு நோ அப்படின்னு சொல்லுது, யூ டோன்ட் ஹாவ் எ சாய்ஸ், பெட்டர் யூ நோ அப்படின்னு சொல்கிறது. உனக்கு சம்சாரா டிசீஸ்லேருந்து வெளியில் வரணும்னா
நீ இதை தெரிஞ்சுட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்கிறது. இப்போ ஃபிஃப்த்து கேப்சியூல் ஆஃப் வேதாந்த் அவன் ஞாபகப்படுத்திண்டா, இதை தெரிஞ்சுக்கிறது வந்து எவ்வளோ யூஸ்ஃபுல் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். வாட் இஸ் தி ஃபிஃப்த் கேப்சியூல் ஆஃப் வேதாந்தா? என்னுடைய ரியல் நேச்சர் துரியம் அப்படிங்கிறத நான் மறந்து போயிட்டேன் அப்படின்னு சொன்னால் என்னோடய லைஃபே வந்து மிஸரபிள் ஆகிடுறது. அதே என்னுடைய ரியல் நேச்சர் துரியம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு அதை நான் ஞாபகம் வச்சுட்டே இருந்தேன் அப்படின்னா என்னோடய லைஃபே வந்து பிளெஸ்ஸிங்காக ஆகிடுறது. பாக்கி டீட்டெயில்ஸ் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹ. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி.